ஹாய் நண்பா, வெல்கம் டு சி மாஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நம்ம பழைய லெசன்ஸை பார்க்காதவங்களுக்கு வீடியோஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டால, லெசன்குள்ளார போறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ல நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னன்னா, கம்ப்யூட்டர் வந்த காரணமே கால்குலேட்டரில் இருக்கிற டிஃபெக்டை ரெக்டிஃபை பண்ண. ஸோ கால்குலேட்டரில் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேஷன் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். இது எல்லாமே என்ன எதில் இருக்கணும், கம்ப்யூட்டர்லையும் இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ண நம்மளுக்கு சில ஆப்ரேட்டர் தேவைப்படுது, பேசிக் ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே எதில் இருக்குன்னா, கம்ப்யூட்டரில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால், கால்குலேட்டரோட அட்வான்டேஜான ஆப்ரேட்டர் எல்லாமே எதில் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் வந்து 3 types ஆஃப் இருக்கு கம்ப்யூட்டரில். யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், ட்ரைனரி ஆப்ரேட்டர். இதனால மூணுமே வித்தியாசமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. மூணுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வேரியபிளை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணேன்னா அது யூனரி ஆப்ரேட்டர். ரெண்டு வேரியபிள் செயல்படுது, அதாவது ரெண்டு வேரியபிள் வந்து இங்க இன்வால்வ் ஆகுதுன்னா அது பைனரி ஆப்ரேட்டர். மூணு வேரியபிள் இன்வால்வ் ஆகுதுன்னா அது ட்ரைனரி ஆப்ரேட்டர். இன்னைக்கு யூனரி பார்ப்போம், அண்ட் பைனரி ஆப்ரேட்டர் மட்டும் நாளைக்கு செக்ஷன்ல பார்ப்போம். யூனரி ஆப்ரேட்டருக்குள்ள வந்துடலாம். யூனரி ஆப்ரேட்டருக்குள்ளார ரெண்டே ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் அந்த ஆப்ரேட்டர் தான் இருக்கு, இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்னா ஆட் பை ஒன், டிக்ரிமெண்ட் வந்து டிக்ரீஸ் பை ஒன். இது ரெண்டும் தான் ஆப்ரேஷன். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னா ஒரு வேரியபிள் பிளஸ் பிளஸ், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா ஒரு வேரியபிள் மைனஸ் மைனஸ். அவ்வளோதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வாட்டி ரீட் ஆகிட்டு போகுதுன்னா வேரியபிள் வந்து பிளஸ் பை ஒன் பண்ணும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா. இதே டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டராக இருந்துச்சுன்னா மைனஸ் பை ஒன் மட்டும்தான் பண்ணும். இந்த ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணும், இது ஒரு வேரியபிளுக்கு மட்டும்தான் பண்ணும். அதனால் இது என்னன்னு சொல்லுவோம்னா யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். யூனரி ஆப்ரேட்டரில் இன்க்ரிமெண்ட்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது, போஸ்ட் ஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, அதாவது ப்ரிஃபிக்ஸை சொல்ல வரனா ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது, ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 2. அதாவது ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ரிஃபிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட வேரியபிளும் மாறிடும், அதுக்கு நான் அசைன் பண்ணுற வேரியபிளோட வேல்யூவும் மாறிடும். இதுவே போஸ்ட் ஃபிக்ஸ் சைடு வாங்கலாம். போஸ்ட் ஃபிக்ஸ் சைடில் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1. ஏன் இப்படி மாறுதுன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் முன்னாடி என்ன இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ எங்கே போயிடும், ஒய்க்கு போயிடும். அதுக்கப்புறமா தான் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும், பை 1 ஆட் ஆகும். இது சின்ன லாஜிக் தான், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், ப்ரிஃபிக்ஸ்க்கும் போஸ்ட் ஃபிக்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். இதே தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன்லையும், டிக்ரிமெண்ட்ல ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துட்டு மைனஸ் மைனஸ் போட்டுருவோம். இதுதான் யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டருக்கான ப்ரோக்ராம நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்கலாம். நான் இப்போ சாஃப்ட்வேர்க்குள்ளே வந்துட்டேன். சாஃப்ட்வேர்க்குள்ளார ஏற்கனவே அந்த சி ஃபைல நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த ஃபைல் கிட்ட போறேன். ஸோ ஃபைல், ஓப்பன் யூனரி டாட் சி, இதுதான் அந்த ஃபைல். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிட்டேன், அந்த மூணு லைன் போட்டேன். அந்த மூணு லைனுமே என்னதுன்னா மேனிட்டரின்னு சொன்ன மாதிரி. அடுத்தது இங்கே டிக்ளரேஷன் பார்ட். டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன இருக்குன்னா, டேட்டா டைப் இன்ட்டு, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு. டிக்ளரேஷன் பார்ட், ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு. ப்ரீஃபிக்ஸுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், போஸ்ட் ஃபிக்ஸுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா, வைப், கிளியர் ஸ்க்ரீன் வருக்கு. அந்த கிளியர் ஸ்க்ரீன் என்ன பண்ணும், வைப் பண்ணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ப்ரீன்ட்டு ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் டு ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு பண்ணுறேன். இப்போ இந்த லைன் ஒர்க் ஆகிறப்ப என்ன ஆகுனா, எக்ஸோட வேல்யூவும் 2 ஆகிடும். இந்த 2க்கான வேல்யூ தான் ப்ரீஃபிக்ஸ் அந்த வேரியபிளை போய் ப்ளேஸ் ஆகும். ஸோ த வேல்யூ ஆஃப் ப்ரீஃபிக்ஸ் வேரியபிள் இஸ், ப்ரீயோட வேல்யூ என்ன இருக்கும், 2 இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூவும் இங்கே ப்ளஸ் ஆகிடும், அந்த ப்ளஸ் ஆன வேல்யூ தான் இங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், 2 இருக்கும், ப்ரீயோட வேல்யூவும் 2 இருக்கும்.
இப்போ போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வாங்கலாம். போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்போ பாருங்கள், வையோட வேல்யூ 2 ஆகிடும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா வையோட வேல்யூ போஸ்ட் ஃபிக்ஸுக்கு போயிடும். இந்த எக்ஸ்பிரஷன் நடக்கிறப்ப என்ன ஆகுனா வை இருக்கிற 2 வேல்யூ போஸ்ட் ஃபிக்ஸுக்கு போயிடும், அதுக்கப்புறமா தான் வையோட வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆஃபில் என்ன வரும்னா இந்த வேல்யூ ஆஃப் போஸ்ட் ஃபிக் வேரியபிள் என்னவாக இருக்குன்னா 1 இருக்கும், ப்ரிஃபிக்ஸ்க்கான வேல்யூ என்ன இருக்கும் 2 இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு வேரியபிளுக்காக வெயிட் பண்ணும். இதை அப்போ கம்பைல் பண்ணுறேன், ஆல்ட் F9. இப்போ நான் ரன் பண்ணுறேன். சொன்ன மாதிரியே பாருங்கள், த வேல்யூ ஆஃப் ப்ரீ வேல்யூ இஸ் 2. அது வேல்யூ என்ன இருக்குது 2 இருக்குது, எக்ஸோட வேல்யூ 2 இருக்குது. ஆனால் இங்கே பாரு, த வேல்யூ ஆஃப் போஸ்ட் வேரியபிள் இஸ் 1 இருக்குது, ஆனால் வையோட வேல்யூ இஸ் 2. அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் யூனரி ஆப்ரேஷனுக்கான வேரியபிள் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நாளைக்கு பைனரி ஆப்ரேட்டர் போடுறேன். நன்றி, வணக்கம்.